அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சென்ற வகுப்பில் செய்து கொடுத்த அந்த உற்சாக பயிற்சியை நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுபோலவே வாத்துகளை பற்றியும் மற்ற பறவைகளை பற்றியும் பாடல்கள் சேகரிக்க சொல்லியிருந்தேன். விடுகதைகள், விலங்குகளை பற்றிய பாடல்கள், விடுகதைகள் இதையெல்லாம் சேகரிக்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சேகரிக்க முடிந்திருக்கும்னு நினைக்கிறேன். மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு குட்டி குறிப்பு கூட எழுத சொல்லியிருந்தேன். எல்லாரும் உங்கள் நோட்டு புத்தகத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இனி நம்முடைய பாடப்பகுதியில் அழகான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலும் ஒரு பறவையை பற்றினது தான். எந்த பறவை தெரியுமா? நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய ஒரு பறவை. என்ன பறவையாக இருக்கும்? நமக்கு முட்டை தந்து உதவும். நீங்களாம் கோழி முட்டை சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? ஆமாம், அந்த கோழிதான் நம்முடைய இன்றைய கதாபாத்திரம். இந்த பாடலில் ஒரு சிறப்பு இருக்கு. சாதாரண பாடல் மாதிரி அல்ல இப்பொழுது நாம் படிக்க போகும் பாடல். இது வந்து கதை பாடல் என்ற பிரிவை சார்ந்தது. தமிழில் இயல், இசை, நாடகம் அப்படின்னு மூன்று பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போன் முதல் வகுப்புகள்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுபோல் இந்த நாடக வடிவமே நாட்டிய நாடகம் அப்படின்னு சொல்லி கூட வடிவமைத்திருக்கிறாங்க. நாட்டியத்தின் மூலமாக, இசையின் மூலமாக நாடகத்தை வெளிப்படுத்துவது, கருத்தை வெளிப்படுத்துவது. இயல், இசை, நாடகம் இது மூணுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு வடிவம்தான் நாட்டிய நாடகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பகுதி. நாம் அவ்வளவு விரிவான பகுதிகளில் போகிறது. நம்முடைய பாடப்பகுதியில் உங்களுக்கு புரியக்கூடிய விதமாக சின்னதாக ஒரு கதை பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த கதை பாடலும் எல்லோரும் சமம் என்ற தலைப்பின் கீழ் தண்டரை முகில்வண்ணன் என்ற கவிஞரால் எழுதப்பட்ட ஒரு பாடல். இதனுடைய உட்கருத்தும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த பாடல் எழுதியிருக்காங்க. இந்த பாடப்பகுதிகள் எல்லாமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். தாய் மண்ணே வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் தொடங்கி நம் இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஜாதி மத பேதமின்றி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நாம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? நாம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இதை நாம் அன்றாட வாழ்வில், சின்ன குழந்தைங்களாகி நீங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடித்தால் மட்டும்தான் பெரியவர்களான பிறகும் இதனுடன் ஒத்துப்போக முடியும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், சின்ன வயசில் நாம் என்ன பழகிறோமோ அந்த பழக்கம்தான் பெரியவர்களானாலும் நம் கூடவே வரும். அப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளாகிய நீங்கள் கல்வி கற்கும் பொழுது அல்லது இந்த மாதிரியான பாடங்களை படிக்கும் பொழுது உங்கள் மனதில் ஒற்றுமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அனைவரிடமும் அன்புடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் உங்களுக்கு எவ்வளோ வயதானாலும் வரும். சண்டை இல்லாமல் இருக்கும்
சமாதானமான சூழ்நிலை உங்களுக்கு பிடித்து விட்டால் பின்ன உங்களுக்கு சண்டை போடவே மனது வராது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதன் கூடவே வந்துவிடும். எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் சமம் என்ற மனப்பான்மையை வளர்ப்பதற்காகத்தான் நமக்கு இந்த பாடத்தை முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இனி நாம் இந்த கதை பாடலின் பகுதிக்கு செல்லலாம். முதல்ல டீச்சர் ஒரு முறை வாசிக்கிற, நீங்கள் இந்த பாடப்பகுதியை கவனிங்க. இதை தொடர்ந்து உங்களுக்கு ஜிஎல்பிஎஸ் மறையூரை சேர்ந்த சுகன்யா என்ற ஆசிரியர் இரண்டு விதமான ராகங்கள் போட்டு இந்த பாட்டை பாடி கொடுத்துருக்காங்க. டீச்சர் வாசிப்பதை தொடர்ந்து அந்த சுகன்யா டீச்சர் பாடின இரண்டு மெட்டுக்கள் கொண்ட பாடலையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்போ முதல்ல பாடப்புத்தகத்தில் பக்கம் 53, உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 53 எடுக்க வேண்டும். அதில் அந்த பாடலை சும்மா டீச்சர் வாசித்து கொடுக்குறேன், முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறமா சுகன்யா டீச்சர் பாட்டை கேட்கலாம். சுகன்யா டீச்சர் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஜிஎல்பிஎஸ் மறையூர் பள்ளியில் பணிபுரிபவர். உங்களுக்காக இந்த பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார். கவனிங்க, பாடப்புத்தகம் பக்கம் 53. எல்லோரும் சமம். கோழி ஒன்று முட்டையிட்டு குஞ்சுகள் 10 பொரித்ததுவாம். கோழி ஒன்று முட்டையிட்டு குஞ்சுகள் 10 பொரித்ததுவாம். பூ போல் அந்த குஞ்சுகளை போற்றி காத்து வளர்த்ததுவாம். பூ போல் அந்த குஞ்சுகளை போற்றி காத்து வளர்த்ததுவாம். பாசத்தோடு உணவினையும் பகிர்ந்து சமமாய் அளித்ததுவாம். பாசத்தோடு உணவினையும் பகிர்ந்து சமமாய் அளித்ததுவாம். புசித்தால் சமமாய் புசித்திருக்கும், பசித்தால் சமமாய் பசித்திருக்கும். புசித்தால் சமமாய் புசித்திருக்கும், பசித்தால் சமமாய் பசித்திருக்கும். இப்படி வாழ்வை வகுத்தனவாம், எல்லாம் வளர்ந்து வருத்தனவாம். இப்படி வாழ்வை வகுத்தனவாம், எல்லாம் வளர்ந்து பருத்தனவாம். ஒரு நாள் நண்பகல் வேளை வரை உணவே யாருக்கும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் நண்பகல் வேளை வரை உணவே யாருக்கும் கிடைக்கவில்லை. பசியால் எல்லாம் துடித்தனவாம், 10 கண்ணீர் வடித்தனவாம். பசியால் எல்லாம் துடித்தனவாம், 10 கண்ணீர் வடித்தனவாம். தத்தம் போக்கில் தரை கிளறி தம் பசிக்குணவை தேடினவாம். தத்தம் போக்கில் தரை கிளறி தம் பசிக்குணவை தேடினவாம். அவற்றுள்ளொன்றின் முயற்சியினால் அரைமுழ மண்புழு கிடைத்ததுவாம். அவற்றுள் ஒன்றின் முயற்சியினால் அரைமுழ மண்புழு கிடைத்ததுவாம். தான் கண்டெடுத்த உணவதனை தனியே உண்ண முனைந்ததுவாம். தான் கண்டெடுத்த உணவதனை தனியே உண்ண முனைந்ததுவாம். 9 குஞ்சுகள் பசித்திருக்க 1 மட்டும் புசித்திருக்க. 9 குஞ்சுகள் பசித்திருக்க 1 மட்டும் புசித்திருக்க. பார்த்து தாயும் சினந்ததுவாம், பறந்து குஞ்சிடம் விரைந்ததுவாம். பார்த்து தாயும் சினந்ததுவாம், பறந்து குஞ்சிடம் விரைந்ததுவாம். கூர் அழகால் அதை கொத்தியதாம், குஞ்சின் உணவை பற்றியதாம். கூர் அழகால் அதை கொத்தியதாம், குஞ்சின் அழகை பற்றியதாம். குஞ்சின் உணவை பற்றியதாம். 10 புழுவை பகுத்ததுவாம், 10 உணவை கொடுத்ததுவாம். 10 புழுவை பகுத்ததுவாம், 10 உணவை கொடுத்ததுவாம். உழைப்பதை சமமாய் உழையுங்கள், உண்பதை சமமாய் உண்ணுங்கள். உழைப்பதை சமமாய் உழையுங்கள், உண்பதை சமமாய் உண்ணுங்கள். பலரும் பட்டினி கிடக்கையிலே சிலரே உண்பதை ஒழியுங்கள். பலரும் பட்டினி கிடக்கையிலே
சிலரே உண்பதை ஒழியுங்கள் என்றே தாயும் சொன்னதுவாம் எல்லாம் ஒப்புக்கொண்டனவாம் என்றே தாயும் சொன்னதுவாம் எல்லாம் ஒப்புக்கொண்டனவாம் தாயின் இந்த அறிவுரைகள் தவறா சொல்வீர் தம்பிகளே தாயின் இந்த அறிவுரைகள் தவறா சொல்வீர் தம்பிகளே தண்டரை முகில் வண்ணன். அடுத்து சுகன்யா டீச்சர் பாடிய பாடல். இதே பாடல் இரண்டு முறையான ராகத்தில் பாடியிருக்காங்க, கேளுங்க. எல்லோரும் சமம். கோழியொன்று முட்டையிட்டு குஞ்சுகள் பத்து பொறித்ததுவாம் பூ போல் அந்த குஞ்சுகளை போற்றி காத்து வளர்த்ததுவாம் பாசத்தோடு உணவினையும் பகிர்ந்து சமமாய் அளித்ததுவாம் புசித்தால் சமமாய் புசித்திருக்கும் பசித்தால் சமமாய் பசித்திருக்கும் இப்படி வாழ்வை வகுத்தனவாம் எல்லாம் வளர்ந்து பருத்தனவாம் ஒரு நாள் நண்பகல் வேளை வரை உணவே யாருக்கும் கிடைக்கவில்லை பசியால் எல்லாம் துடித்தனவாம் பத்தும் கண்ணீர் வடித்தனவாம் தத்தம் போக்கில் தரை கிளறி தம் பசிக்குணவை தேடினவாம் அவற்றுள் ஒன்றின் முயற்சியினால் அரைமுழ மண்புழு கிடைத்ததுவாம் தான் கண்டெடுத்த உணவதனை தனியே உண்ண முனைந்ததுவாம் ஒன்பது குஞ்சுகள் பசித்திருக்க ஒன்று மட்டும் புசித்திருக்க பார்த்து தாயும் சினந்ததுவாம் பறந்து குஞ்சிடம் விரைந்ததுவாம் கூரலகால் அதை கொத்தியதாம் குஞ்சின் உணவை பற்றியதாம் பத்தாய் புழுவை பகுத்ததுவாம் பத்துக்கும் உணவை கொடுத்ததுவாம் உழைப்பதை சமமாயுழையுங்கள் உண்பதை சமமாயுண்ணுங்கள் பலரும் பட்டினி கிடக்கையிலே சிலரே உண்பதை ஒழியுங்கள் என்றே தாயும் சொன்னதுவாம் எல்லாம் ஒப்பு கொண்டனவாம் தாயின் இந்த அறிவுரைகள் தவறா சொல்வீர் தம்பிகளே தவறா சொல்வீர் தம்பிகளே தண்டரை முகில் வண்ணன். எல்லோரும் சமம். கோழியொன்று முட்டையிட்டு குஞ்சுகள் பத்து பொறித்ததுவாம் பூ போல் அந்த குஞ்சுகளை போற்றி காத்து வளர்த்ததுவாம் போற்றி காத்து வளர்த்ததுவாம் பாசத் தோடு உணவினையும் பகிர்ந்து சமமாய் அளித்ததுவாம் புசித்தால் சமமாய் புசித்திருக்கும் பசித்தால் சமமாய் பசித்திருக்கும் பசித்தால் சமமாய் பசித்திருக்கும் இப்படி வாழ்வை வகுத்தனவாம் எல்லாம் வளர்ந்து பருத்தனவாம் ஒரு நாள் நண்பகல் வேளை வரை உணவே யாருக்கும் கிடைக்கவில்லை உணவே யாருக்கும் கிடைக்கவில்லை பசியால் எல்லாம் துடித்தனவாம் பத்தும் கண்ணீர் வடித்தனவாம் தத்தம் போக்கில் தரை கிளறி தம் பசிக்குணவை தேடினவாம் தம் பசிக்குணவை தேடினவாம் அவற்றுள் ஒன்றின் முயற்சியினால் அரைமுழ மண்புழு கிடைத்ததுவாம் தான் கண்டெடுத்த உணவதனை தனியே உண்ண முனைந்ததுவாம் தனியே உண்ண முனைந்ததுவாம் ஒன்பது குஞ்சுகள் பசித்திருக்க ஒன்று மட்டும் புசித்திருக்க பார்த்து தாயும் சினந்ததுவாம் பறந்து குஞ்சிடம் விரைந்ததுவாம் பறந்து குஞ்சிடம் விரைந்ததுவாம் கூரலகாலதை கொத்தியதாம் குஞ்சின் உணவை பற்றியதாம்
பத்தாய் புழுவை பகுத்ததுவாம், பத்துக்கும் உணவை கொடுத்ததுவாம், பத்துக்கும் உணவை கொடுத்ததுவாம். உழைப்பதை சமமாயுழையுங்கள், உண்பதை சமமாயுண்ணுங்கள். பலரும் பட்டினி கிடக்கையிலே சிலரே உண்பதை ஒழியுங்கள், சிலரே உண்பதை ஒழியுங்கள் என்றே தாயும் சொன்னதுவாம், எல்லாம் ஒப்பு கொண்டனவாம். தாயின் இந்த அறிவுரைகள் தவறா சொல்வீர் தம்பிகளே, தவறா சொல்வீர் தம்பிகளே. தண்டரை முகில்வண்ணன். குழந்தைகளே, இந்த கதை பாடலை எல்லாரும் கவனமா வாசித்ததை கேட்டிருப்பீர்கள், பாடலையும் கேட்டிருப்பீர்கள். அப்படித்தானே? இந்த கதையில் வரக்கூடிய கருத்து என்ன உங்களுக்கு கண்டறிய முடிகிறதா? நீங்க இதை மறுபடியும் மறுபடியும் வாசித்து இந்த பாடலில், கதை பாடலில் வரக்கூடிய கருத்து என்ன என்பதை எழுத வேண்டும். இன்னொரு விஷயம், இந்த கதை பாடலை நீங்க வந்து உரைநடை வடிவத்தில் கதையாக மாற்றி எழுத வேண்டும். பாடலுக்கும் உரைநடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு டீச்சர் முதல்லையே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படித்தானே? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த கதை பாடலை பாடமாக, உரைநடையாக மாற்றி கதை வடிவத்தில் எழுத வேண்டும். உதாரணமாக, ஓர் கிராமத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒரு கோழியை வளர்த்து வந்தார்கள். அந்த கோழி முட்டையிட்டு 10 குஞ்சுகளை பொரித்தது. 10 குஞ்சுகளையும் அடை காத்து பாதுகாத்து வந்தது. இப்படி தொடங்கி என்ன செய்யலாம், ஒரு இந்த கிராமத்தை கதாபாத்திரமாக வைக்கலாம், அந்த வீட்டை ஒரு வீடு, இதெல்லாம் நம்ம பாடலில் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம என்ன செய்தோம், கூடுதலாக ஒரு கதையினுடைய அழகுடன் என்ன பண்ணினோம், படைத்தோம். இப்போ டீச்சர் சொன்ன மாதிரி இல்லையா, அது மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இந்த பாடலை வாசித்து வாசித்து என்ன செய்யலாம், இந்த கதையை விரிவுபடுத்தி எழுதலாம். கருத்து எழுதணும், இந்த கதை பாடலை விரிவுபடுத்தி கதையாக மாற்றி எழுதணும். இப்போ இந்த கதை பாடலை கதையாக மாற்றி எழுதுவதற்கு உங்களுக்காக ஒரு உதாரண செயல்பாடு டீச்சர் இப்போ கொடுக்க போறேன். இனி இந்த கதை பாடலை பாடலாக மாற்றுவதற்கு உதவும் வகையாக உங்களுக்கு வேறொரு கதை பாடலை கதையாக மாற்றி ஒரு செயல்பாட்டை செய்து, அதாவது சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஆர்விபி புதூர் பள்ளியை சார்ந்த திருமதி ரேணுகா தேவி என்ற ஆசிரியை. அந்த ஆசிரியை ஒரு பாடல், ஒரு கதை பாடலை எடுத்துக்கொண்டு பாடலையும் அது கதையாக எப்படி மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த ஒலியை கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம். ரேணுகா தேவி டீச்சர் என்ன சொல்றாங்கங்கிறத கேட்கலாமா, கவனிங்க. குழந்தைகளே, எடுத்துக்காட்டாக ஒரு கதைப்பாடலையும் அதை கதையாக்கிய முறையையும் இங்கு பார்க்கலாம், கவனியுங்கள். சைவக்கோழி சிறுவன். கோழியரே கோழியரே எங்கே போறீங்க? கோழி: குப்பமேட்ட கிளறி பார்க்க போறேன் நானுங்க. சிறுவன்: குப்பை மேட்டில் என்ன இருக்கு சொல்லி தாருங்க. கோழி: என் தொப்பை கேட்ட உணவிற்கு வந்து பாருங்க. சிறுவன்: தேலை பிடித்து சும்மா நீங்க விழுங்குறீங்களே, தொண்டையிலே கொட்டிடுத்தோ விழிக்கிறீங்களே, வளைந்து போகும் புழுவை கொத்தி விழுங்குறீங்களே, அது வயிற்றில் ஓட்டை போட்டதுவோ கலங்குறீங்களே,
மருத்துவரை அழைத்து வந்து காட்டலாமுங்க மாமிசத்தை விட்டு நீங்க சைவராகுங்க கோழி முட்டை சைவம் என்று இப்போ சொல்லும் போதிலே நான் முழுதும் சைவமாகிவிட்டால் தொல்லைதானுங்க சைவம் கோழி என்று சொல்லி சாப்பிடுவாங்க என்னை சாப்பாட்டுக்கு அகாரமாய் கூப்பிடுவாங்க அம்மா என்னை பொறிப்பதாக உனக்கு சொன்னாங்க சிறுவன் ஐயோ உங்க வயிற்று தேல் புழு எனக்கு வேண்டாங்க இந்த பாடலின் கதை வடிவம் சிறுவனும் கோழியும் ஒரு ஊரில் சிறுவனும் கோழியும் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கோழி எங்கோ போவதை பார்த்து எங்கே போகிறாய் என்று சிறுவன் கோழியிடம் கேட்டானாம் அதற்கு அந்த கோழி சொல்லிச்சாம் குப்பை மேட்டை கிளறப் போறேன் குப்பை மேட்டில் என் தொப்பை நிறையும்படியான உணவு இருக்கு என்றதாம் மீண்டும் சிறுவன் கோழியிடம் தேளை பிடித்து விழுங்குறீர்களே தொண்டையில் கொட்டி விடாதா புழுவை கொத்தி தின்றுவிட்டு வயிற்றில் ஓட்டை விழுந்தது போல் கலங்குறீர்களே நான் மருத்துவரை கூட்டிட்டு வந்து காட்டட்டுமா நீங்க மாமிசம் சாப்பிடுவதை விட்டுடுங்க என்றான் முட்டையை சைவம் என்று சொல்லும்போது நான் முழுமையாக சைவமானால் தொல்லைதான் என்னை சைவக்கோழி என்று சாப்பிடுவாங்க அது மட்டுமா உணவுக்காக என்னை ஆகாரமாய் சாப்பிடுவாங்க என்று கோழி கூறியது உனக்காக என்னை பொறிப்பதாக அம்மா கூறினாங்க என்று கோழி சிறுவனிடம் கூறியதும் உங்க வயிற்றில் தேளு புழு இருக்கு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே சிறுவன் ஓட்டம் பிடித்தான் இனி இந்த பாடல் பகுதியில் வரக்கூடிய சில சொற்களின் பொருட்களை காணலாம் புசித்தால் சாப்பிட்டால் வகுத்தனவாம் சீராக வாழ்வமைப்பது பருத்தனவாம் குண்டாகின வேலை நேரம் முனைந்தது தயாரானது சிலந்தது கோபப்பட்டது பற்றியது வாங்கியது பகுத்தது பங்கிட்டது ஒரு முறை கூட வாசிக்கிற கவனிங்க எழுதியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் புசித்தால் சாப்பிட்டால் வகுத்தனவாம் சீராக வாழ்வமைப்பது பருத்தனவாம் குண்டாகினவாம் வேலை நேரம் முனைந்தது தயாரானது சினந்தது கோபப்பட்டது பற்றியது வாங்கியது பகுத்தது பங்கிட்டது குழந்தைகளே இன்றைய பாடப்பகுதியில் அழகான ஒரு கதை பாடல் பார்த்தோம் அந்த கதை பாடலை எப்படி கதையாக மாற்றுவது என்பதை பற்றின குறிப்புகள் பார்த்தோம் நம்முடைய சுகன்யா டீச்சர் ரேணுகா தேவி டீச்சர் எல்லாம் சொன்ன குறிப்புகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படித்தானே இது மட்டும் போதாது உங்கள் பாட புத்தகத்தை எடுத்து நல்லா வாசிக்கணும் அதன் பிறகு இந்த கதை பாடலை கதையாக மாற்றி எழுதி உங்கள் வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்பணும் மீண்டும் மீண்டும் வாசித்து பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள் தோன்றி கதையை உருவாக்க முடியும் அப்போ இந்த வகுப்பை இத்தோட முடிச்சுக்கலாமா இனி நாம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.